ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி ஏர்னஸ் இன் தமிழ். நான் உங்கள் பிரதீப். நம்ம சேனல் வழக்கமாக ஏர்னிங் ஆப்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரண்ட்டில் எந்தெந்த ஆப்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது, எந்தெந்த ஆப்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு, தென் அந்த டீட்டெயில்ஸோட சேர்த்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஆப் ஒன்று லான்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் எனக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களோட உடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ எந்தெந்த ஆப்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற ஆப்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் கரெக்டாக கொடுத்துருக்காங்க இன்றைக்கு வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆப்பில் பேமெண்ட் வந்துருக்குது, இந்த ஆப்ஸ் மட்டும் தான். ஸோ வீடியோ பாஸ் பண்ணி கூட எந்தெந்த ஆப்ஸ்னு சொல்லிட்டு நோட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஸை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, வேறு எந்த ஆப்பையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆனதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த ஆப்ஸ் எல்லாமே நம்ம எப்போ வச்சு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். போன வாரத்துலேருந்து இது வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கும் இடையில. ஸோ இந்த ஆப்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இப்போ புதுசாக ஸ்டாப் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே நான் ரவுண்ட் பண்ணுறேன் பாருங்க, இந்த ஆப்ஸ் எல்லாம் புதுசாக ஸ்டாப் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து இந்த மூணு, அப்புறம் இந்த பிஸ்னஸ் சர்வீஸ், இந்த ஆப்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இது வந்து யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த திங்கக்கிழமை சனிக்கிழமை ஸ்டாப் ஆயிரும், திங்கக்கிழமை உங்களுக்கு பேமெண்ட் வர்றது டவுட் தான். ஸோ சண்டே யாருமே ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோலையும் சொல்லியிருந்தோம், வாட்ஸ்அப் அப்புறம் வந்து டெலிகிராம்லேயும் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்துருந்தவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த ஆப்லாம் கரெக்டாக வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. கான்ஃபரன்ஸ் கால் முத கொண்டு இது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஃபெஸ்டிவல் டைம்ங்கிறனாலும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஸ்லாம் நம்ம வந்து சொல்லியிருந்தோம், ஆல்ரெடி ரெண்டு வாரம்னு சொல்லி லான்ச் ஆயிருந்தது. பட் இருந்தாலும் ஒரு வாரம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள், அதுக்கு மேலே ஒர்க் பண்ண வேண்டாம், அதை பார்த்துட்டு நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதேமாதிரி இந்த ஆப்ஸும் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. தென் போன வீடியோலேயே நம்ம வந்து அப்டேட் சொல்லியிருந்தோம், சண்டே அப்படிங்கிறனால இந்த ஆப்ஸ்லாம் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது, பெண்டிங் இருக்க ஆப்ஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டாம், ரிமைனிங் ஆப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த அப்டேட்டும் சொல்லியிருந்தோம். ஸோ எல்லா அப்டேட்டுமே நம்ம சேனலில் கரெக்டாக சொல்லிட்டுருக்கோம். ஸோ அந்த அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டுருந்தவங்களுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணவங்களுக்கு எந்த ஒரு லாஸும் இல்லை, இந்த ஆப்ஸ் மட்டும் தான் கரெக்டாக ஸ்டாப். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான், இந்த நாலு ஆப்ஸும் பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் கொடுக்குறவங்களுக்கு இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, பெண்டிங் இருக்கவங்களுக்கு இன்னும் பெண்டிங் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ பெண்டிங் இருக்கவங்க யாரும் ஒர்க் பண்ண வேண்டாம், பேமெண்ட் வந்து கரெக்டாக சக்ஸஸ் ஆகிறவங்க மட்டும் கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, அவ்வளோதான் கரண்ட்லி ஒர்க்கிங் ஆப்ஸ் டீட்டெயில்ஸ், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. தென் இப்போ இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஏன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆப்பை எப்போ போல் சைன் இன் வித் கூகுள், லாகின் வித் கூகுள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்களோட ஜிமெயில் ஐடியை கொடுத்துக்கலாம். கொடுத்து அதுக்கப்புறம் உள்ள வந்தோடனே உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர் கேட்கும், அதுக்கப்புறம் ரெஃபரல் கோட் 111222 அதை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உள்ளே வந்தோடனே மெயின் பேஜில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டாஸ்க் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக தான் நம்ம வந்து எர்னிங் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள், நமக்கு வந்து டோட்டலாக ஒரு 84 இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 கிளிக்கு கொடுத்துருக்காங்க, 3 இன்ஸ்டால் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கல, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்கும். ஸோ இந்த ஃபுல் ஸ்க்ரீன் இடெல்லாம் வரதை பேக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டைமிங் ரன் ஆகும் பாருங்கள், ஒரு 4 செகண்ட், 5 செகண்ட், அதிகபட்சமாக ஒரு 8 செகண்ட், அவ்வளோதான் டைமிங் வந்து ரன் ஆகும். ஸோ அவ்வளோ நேரம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு பேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த ஒரு இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து 2 பைசா வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பேக் வந்துடும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், சக்ஸஸில் 1 ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இம்ப்ரெஷனாக கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் இடையில பார்த்தீங்கன்னா இந்த கிளிக் டாஸ்க் இன்ஸ்டால் டாஸ்க் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது எப்படி ஷோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டைமிங் ரன் பண்ணுறதுக்கு பதிலாக, இந்த ஃபுல் ஸ்க்ரீன் பேக் பண்ணிக்கோங்க, டைமிங் ரன் பண்ணுறதுக்கு பதிலாக சின்னதாக ஒரு லைனில் கிளிக் தீஸ் ஆட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு கிளிக் டாஸ்க், அந்த டைமில் கீழே இருக்கு இல்லையா, இந்த பேனர் ஆடை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுவீங்க. அந்த ஆடை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேஜில் போய்ட்டு ஒரு 30 செகண்ட் இல்லை 20 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் பேக் வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு கிளிக் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதேமாதிரி இன்ஸ்டால் தீஸ் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேயே உங்களுக்கு வந்து சின்னதாக போட்டுருந்தாங்க அப்படின்னா கீழே இருக்க அதே பேனர் ஆட் தான் நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர் ஆட் போச்சு அப்படின்னா அந்த ஆப்பை நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆயிரும். சப்போஸ் இன்ஸ்டால் ஆட் வரல, இது மாதிரி ஏதாவது பேனர் ஆட் தான் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த பேனர் ஆட் கிளிக் பண்ணி வெப்சைட்டில் வெயிட் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டைரெக்டாக ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. அந்த வெப்சைட்டை ஓப்பன்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஏதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு பேக்கவங்க, உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ கிளிக்குக்கும் இன்ஸ்டாலுக்கும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ரூபா கிடைக்கும். ஸோ டோட்டலாக இதில் வந்து 6 ரூபா, தென் அதுக்கு போக பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷனுக்கு 2-2 பைசா. ஸோ டோட்டலாக ஒரு நாளைக்கு உங்களால் செல்ஃப் ஃபண்டிங் ஒரு 7 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே இந்த வேலெட் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த வேலெட்டில் இருக்க அமௌண்ட்டை நம்ம எப்படி பே அவுட் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே வேலெட்லேயே உங்களுக்கு வித்ரா ஆப்ஷனும் இருக்கும். ஃபுல் ஸ்கேன் ஆட்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் என்டர் பண்ண ரெஜிஸ்டர் நம்பருக்கு தான் நம்ம வந்து பேவெட் எடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல அமௌண்ட்டு மட்டும் இருக்குல்ல, இதில் வந்து மினிமம் ரீடம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 7 ரூபா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 7 ரூபா வந்தோடனே சென்ட் ரிக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 7 ஃபில் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்குற அமௌண்ட் நாளைக்கு வந்து உங்கள் பேடிஎம்க்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ
இன்றைக்கி ரிக்யூஸ் பண்ணுறது நாளைக்கு தான் பேடிஎம் சென்ட் பண்ணுவாங்க, அதை க்ளியராக புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு ஈவினிங்குள்ளே உங்களுக்கு பேடிஎம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி டெய்லி நீங்கள் அன் பண்ணுறது டெய்லி பேவெட் எடுக்கலாம். ஸோ இந்த ஆப்பும் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வாரம்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க, பட் நான் சொல்கிறது ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கு மேலே ஆப் ஒர்க் ஆச்சு அப்படின்னா நம்மளோட சேனலில் அப்டேட் வந்து பார்ப்போம். சப்போஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் நம்ம வந்து அப்டேட் பார்த்துருவோம். ஸோ நம்ம சேனலுக்கு எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே உடனே வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு ரேனிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.